அதாவது சென்னை கொங்கு சங்கம் கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த பணியை தொடங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக சொல்வதில் கடமைப்பட்டுள்ளேன். ஆர்ப்பரித்து அலைகடலென இங்கே திரண்டு வந்து நாங்களும் இங்கே இருக்கிறோம், ஒருமித்த கருத்திலே குரலை கொடுப்போம் என்று வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் பல பிரச்சனைகள், ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள். இன்னும் சில காலங்களிலே வருகிற தேர்தலை பற்றி, தங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள் பற்றி, இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் பிரச்சனைகள். எந்த கட்சியுடன் யார் கூட்டு சேரலாம் என்கிற ஒரு கட்சி, வேட்டைக்காரன் வருவானா விருத்தகிரியுடன் சேரலாமா என்று குழம்பி போயிருக்கிற ஒரு கட்சி, மாம்பழத்தை நாம் வாங்கி விடுவோமா அல்லது மற்றவர்களுக்கு போய்விடுமோ என்கின்ற அஞ்சுகிற கட்சி, பம்பரத்தின் ஆணி மழுங்கி போய் இன்னைக்கு டெல்லியிலே டேரா போட்டு கொண்டிருக்கிற கட்சி, அது மட்டுமல்லாமல் துன்பம் வந்தது என்று சொன்னால் திருப்பதி மலைக்கு ஏறுவோம், பழனி மலையிலே இருக்கிற மலை ஏறி முருகனை வழிபடுகிறோம், சிவன் மலை ஏறுகிறோம். ஆனால் அங்கே ஒருவர் பிரச்சனைகளாலே ஏலகிரி மலையில் ஏறிக்கொண்டிருக்கிற பிரச்சனை அவருக்கு. இப்படி பல்வேறு பிரச்சனைகளிலும் பல்வேறு கட்சிகளும் தலைவர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு தேர்தல் முக்கியமல்ல, எங்களுக்கு நாலாறு சீட்டுகள் முக்கியமல்ல, எங்களுக்கு எங்களுடைய கொங்கு நாட்டினுடைய மக்களுடைய நலன் முக்கியம், அதுவும் இந்த கொங்கு நாட்டினுடைய முக்கிய தொழிலாக இருக்கிற விவசாயிகளுடைய உரிமைகள் முக்கியம் என்று கருதி, அதை பற்றியே நினைத்து இன்றைக்கு இந்த ஒரு மாநாட்டை உருவாக்கி இந்த மாநாட்டை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொங்கு நாடு முன்னேற்ற கட்சியினுடைய தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் இளவல் ஈஸ்வரன் அவர்களே, அவர்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகளே, கடந்த மூன்று காலமாக ஊன் உறக்கமின்றி இரவும் பகலும் நெஞ்சு பதைப்புடன் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்திட வேண்டும் என்று அலைந்து இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்தி பல லட்சம் பேரை இங்கே ஒன்று திரட்டி நம்ம எல்லாம் கௌரவத்திருக்கின்ற அன்பு கிணிய சக்தி நடராஜ் பேரவையினுடைய தலைவர் திரு அண்ணா தேவராஜன் அவர்களே, இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பெரியோர்களே, என் அருமை சொந்தங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். 63 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு 64வது ஆண்டு சுதந்திரத்திலே நாம் காலடி எடுத்து வைக்கிற காலகட்டம். எத்தனையோ மாற்றங்கள் நடந்துவிட்டன இந்த 63 ஆண்டு காலத்திலே. இந்த கொங்கு நாடு என்று சொன்னால், இந்த மேற்கு தமிழகம் என்று சொன்னால், 10 மாவட்டங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது, 44 தாலுகாக்கள் இருக்கிறது, 185 பஞ்சாயத்துகள் இருக்கிறது, 33 நகராட்சிகள், 5 மாநகராட்சிகள், 73 சட்டமன்ற தொகுதிகள், 13 நாடாளுமன்ற தொகுதிகளாக பறந்து விரிந்திருக்கின்ற இந்த கொங்கு நாடு இன்றைக்கு நிலம் விரிந்திருக்கிறது, ஆட்சி நடத்த அதிகாரங்கள் விரிந்திருக்கின்றன. ஆனால் இங்கே வாழுகின்ற நம்முடைய நிலை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திருக்க வேண்டும். சுதந்திரத்திற்கு பிறகு இருந்த நிலையிலே இன்றைக்கு 3000 ரூபாய் வாங்கின ஆசிரியர்கள் இன்றைக்கு 30000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு உயர்ந்து விட்டார்கள். இந்தியாவிலே 30 கோடி அரசாங்க ஊழியர்கள் என்று சொல்லுகிறார்கள். 30 கோடி அரசாங்க ஊழியர்களும் 5000 வாங்கியவர்கள் இன்றைக்கு 50000 சம்பளம் அவர்களுக்கு பத்தாது என்று மருத்துவ படி கல்விப்படி என்று பல படிகள் வேறு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலதிபர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், கல்லூரி அதிபர்கள் முன்னேறி இருக்கிறார்கள், அத்தனை பேரும் முன்னேறி விட்டார்கள். ஆனால் விவசாயியின் நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சுதந்திரத்திற்கு முன்னாலே இருந்த நம்முடைய முன்னோர்கள் மாசற்ற நிலத்தை உழுவதற்கு கொடுத்து விட்டு போனார்கள், கழிவுநீர் கலக்காத குடிநீரை கொடுத்து விட்டு போனார்கள், அவர்கள் விளைவித்த பொருளுக்கு விலை பொருளை விநியோகிப்பதற்கு விலை வைப்பதற்கு அவர்கள் அதிகாரத்தை கொடுத்து விட்டு போனார்கள். ஆனால் அதில் ஒன்றையாவது நாம் தக்க வைத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, அவர்கள் இந்த சமுதாயத்திலே நமக்கென்று ஒரு மரியாதையை கொடுத்து விட்டு போனார்களே, அந்த மரியாதையை இன்றைக்கு காப்பாற்றுகிற சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக 63 ஆண்டுகளுக்கு பின்னாலே முன்னேறாத ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த விவசாய சமுதாயம். ஏன் இந்த விவசாய சமுதாயத்தை மாத்திரமே இந்த தமிழகத்திலே முன்னேற விடவில்லை என்பதன் காரணம் உங்களுக்கு புரியும்.
எத்தனை கட்சிகளும் எங்களிடம் வந்து ஓட்டு கேட்டன, அந்த வாக்குகளை நாம் அளித்தோம். ஆனால் அத்தனை பேரும் மாறி போய்விட்டார்கள். ஒரு தொழிற்சாலை நடத்துகிறார், ஒரு நூற்பாலை தொழிற்சாலை நடத்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு பஞ்சை எங்கு வாங்குவது என்று தெரியும், என்ன விலைக்கு வாங்கலாம் என்று தெரியும், அந்த பஞ்சை எதற்கு எந்த இயந்திரம் வேண்டும் என்று தெரியும், அந்த இயந்திரத்திலே அதை தயாரிக்க எத்தனை ஆட்கள் வேண்டும் என்று தெரியும், அவர்களுடைய சம்பளம் என்ன என்று தெரியும். கடைசியாக அந்த நூல் வெளியே வந்தால் அந்த நூலை யாருக்கு விற்கலாம் என்று தெரியும், அதை வாங்குவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று தெரியும். அந்த நூலிலே தன்னுடைய லாபத்தையும் சேர்ந்து என்ன விலைக்கு விற்கலாம் என்பதும் அவருக்குத்தான். ஆனால் நமக்கு வாங்குகிற விதைக்கு உத்தரவாதம் இல்லை. விளைவிக்கும் போது நமக்கு நீர் வருமா அல்லது மின்சாரம் கிடைக்குமா, ஆள் கிடைக்குமா, தரமான உரம் கிடைக்குமா, உத்தரவாதம் இல்லை. இல்லது விளையுமா, உத்தரவாதம் இல்லை. விளைந்ததற்கு பின்னாலே அந்த கரும்புக்கும் நெல்லுக்கும் நம்மால் விலை நிர்ணயிக்க முடியுமா என்று சொன்னால் டெல்லியிலேயும் சென்னையிலும் இருக்கிறவன் நிர்ணயிக்கிறான் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு எந்த உத்தரவாதமும் இந்த அரசாங்கங்கள் கொடுக்க தயாராக இல்லை. எப்படி எப்படியோ வந்தவர்கள் இன்றைக்கு எந்திரன் படம் அளவிற்கு முன்னேறிவிட்டார்கள். அந்த எந்திரன் படம் பார்க்க கூட வசதி இல்லாமல் நம் குடும்பங்கள் தாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கிருந்தோ வந்தவர்கள் கொளநாடு தேயிலை தோட்டம், குழு குழு கொடைக்கானலிலே பங்களா என்று ஓட்டல் என்றும் வாங்கி முன்னேறிவிட்டார்கள். ஆனால் கொளுத்தும் வெயிலிலே ஓயாமல் ஒழியாமல் இன்னும் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் மக்களுக்காக நாங்கள் என்று சொல்லியது கோமுக, அனைவருக்கும் சொந்தம் என்று சொல்லி வந்தது கோமுக, ஆனால் உணர்வாலே ஒன்றுபடலாம் என்று கூறியது கோமுக, சுயமரியாதை எங்கள் உயிர் மூச்சு என்றது கோமுக, இல்லை கொங்கு தமிழை எங்கள் உயிர் மூச்சு என்றது கோமுக, இல்லை இங்கே இருக்கிற தமிழன் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொன்னது கோமுக. இப்படி மாறிவிட்ட கட்சியாக ஒன்று உதயமாகியத காரணத்தினாலே தான் நமக்கெல்லாம் ஒரு ஆறுதல் ஏற்பட்டது. ஓய்ந்து போய்ந்திருந்த நாம், இனிமேல் வாழ்க்கையிலே ஒளிபிறக்குமா என்று எண்ணியிருந்த நாம், இங்கேதான் கொளுத்தும் வெயிலிலே குளிர் தரும் நிழலாக ஒரு கட்சி, தாகம் எடுக்கும் போது தண்ணீர் தரும் கடலாக ஒரு கட்சி, இருளை போக்கும் ஒரு ஒளி விளக்காக ஒரு கட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பாக ஒரு கட்சி, இளைஞர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு கட்சியாக ஒரு கட்சி இங்கே உதயமாயிற்று. இந்த கொங்கு திருநாட்டின் கோவிலிலே இருக்கும் தங்க கலசத்தை போல உருவாகிய கட்சி இந்த கோமுக என்பதனாலே தான் அந்த சுவற்றிலே நாம் சாய்ந்து கொண்டோம். இன்றைக்கு ஓய்ந்து போய் கிடந்த நாம் சாய்ந்து கொண்டோம். ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே நாம் பல ஆமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பருவத்திலே மழை பெய்யாமை, தங்குதடையற்ற மின்சாரம் கொடுக்காமை, உரமான தரமான விதைகள் கொடுக்காமை, கொடுத்த விதைகளை நட்டினாலும் அதற்கு தண்ணீர் விடாமை, ஆட்கள் கிடைக்காமை, விளைந்த விளைபொருளுக்கு நமக்கு நல்லதொரு விலை கிடைக்காமை, நமக்கு கூட்டம் சேர்ந்தாலும் பொறாமை, இத்தனை ஆமைகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக முதல்வருக்கோ தள்ளுவண்டியிலே செல்லுகிற தள்ளாமை, ஆனால் அந்த ஆமைகளுக்கெல்லாம் அவர்கள் ஆதரவு கொடுத்ததற்கு காரணம் நம்மிடம் ஒற்றுமை இல்லாமை என்பதை. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய அத்துணை பேருடைய உள்ளத்தையும் இந்த முகமலர்ச்சியான அந்த முகத்தையும் இன்றைக்கு நான் பார்த்தவுடன் புரிந்து கொண்டேன், அந்த ஆமைகள் இன்றுடன் ஒளிந்து விட்டது, நாம் ஒன்றுபட்டு விட்டோம், ஒருமுகப்பட்டு விட்டோம் என்பதை உணர்த்தி இருக்கிறீர்கள். விவசாயம் விவசாயம் என்று சொல்லுகிறோமே, யாராவது ஒருவராவது இங்கே வந்திருக்கிறவர்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரத்தையாவது வெட்டி இருப்பீர்களா?
நாம் நட்டித்தான் இருக்கிறோம். துடியூரிலே இருந்து கோயம்புத்தூர் வரை இரு பக்கமும் புளிய மரங்களை நெட்டி அதனுடைய வருமானத்திலே ஒரு பள்ளியை உருவாக்க வெள்ளியங்கிரி கவுண்டர் கொடுத்தது தான் இன்றைக்கு ராமகிருஷ்ணா பல்கலைக்கழகமாக உருவாகியிருக்கிறது. அப்படி மரம் நெட்டிய நம்மளை காட்டிலும் வரம் வெட்டியவர்களிடம்தான் கூட்டு சேர நினைக்கிறார்கள். ஓயாமல் உழைத்து வெயிலிலே நம்முடைய ரத்தத்தை சிந்து உணவு உற்பத்தி செய்து அந்த உணவை எல்லாம் உண்டியெல்லாம் கொடுக்கிறோம். ஆனால் நமக்கு மரியாதை இல்லை. குண்டு வைத்து ஊரை தகர்ப்பவர்களுடன் தான் உல்லாசமாக மஞ்சத்திலே கொஞ்சுகிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர வேண்டும். அது உங்கள் மூலமாக வர வேண்டும். எனவேதான் இன்றைக்கு கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாக இன்றைக்கு இத்தனை லட்சம் பேர் இன்றைக்கு ஒன்று திரண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கோவையிலே நம்முடைய மாநாட்டை பாட்டு பூனை புலியை பார்த்து சூடு போட்டதைப் போல நம்முடைய மாநாட்டை பார்த்து ஒரு கூட்டத்தை கூட்டி டாஸ்மாக்களை 18 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்ததை தவிர அவர்கள் எதுவும் செய்யவில்லை. இனிமேலும் நாம் பொறுமையாக இருக்கக்கூடாது. பாடிய மலரை வீசி எறிகிறோம், ஊசி போன வடையை தின்ன மறுக்கிறோம், உடைந்த கண்ணாடியை குப்பை மேட்டிலே வீசுகிறோம். நமக்கு உதவாத அரசியல் கட்சிகளை மட்டும் ஏன் இனிமேல் ஆதரிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் நெஞ்சை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். தங்கு தடையற்ற மின்சாரம், இனிமேல் நமக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து கிடைக்க வேண்டுமா? அத்திக்கடவு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமா? மிக பெறப்பட்டோர் பட்டியலிலே சேர்க்கப்பட வேண்டுமா? நாம் விளைவிக்கிற கரும்புக்கும் நெல்லுக்கும் வெயிக்க விளைவேண்டும் என்று சொன்னால் அந்த விலையை நிர்ணயிக்கிற தகுதி நமக்கு தர வேண்டுமா? நம்முடைய குழந்தைகள் நாளைய உலகிலே மற்றவர்களைப் போல தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமா? இதை சிந்திக்க வேண்டியது நீங்கள். அப்படி நீங்கள் சிந்தித்தால் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலம் வேண்டும் என்று கருதினால், இந்த விவசாய சமுதாயம் உயர வேண்டும் என்று கருதினால், இந்த கொங்கு நாடு செழிக்க வேண்டும் என்று கருதினால் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது இன்னும் சில மாதங்களிலே. பால் உற்பத்தியிலே அதிகமாக பால் உற்பத்தி செய்கிற மாவட்டங்கள் கொங்கு நாடு மாவட்டங்கள், அதிக கரும்பு உற்பத்தி செய்கிற மாவட்டங்கள் கொங்கு நாடு மாவட்டங்கள். விவசாயத்துறையிலே மாத்திரமல்ல, நெல் மஞ்சள் என்று எதை எடுத்தாலும் அதிக விளைச்சல் இன்றைக்கு கொங்கு நாடிலே. தொழிற்சாலைகள் என்று எடுத்துக்கொண்டால் நூற்பாலை பின்னலாடை அத்தனையும் இந்த கொங்கு நாட்டிலே. இயந்திர பொருள்களா கொங்கு நாட்டிலே, மருத்துவமா கொங்கு நாட்டிலே, கல்லூரிகள் பல்லூரிகள் திறம்பட நடக்கிறதா இது இந்த கொங்கு நாட்டிலே. எதை எடுத்தாலும் சிறப்பாக இந்த சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல, இந்த தமிழகத்திற்கு இந்தியாவுக்கு வரியை அதிகம் செலுத்துகிற வாழ்வு கொடுக்கிற மாநிலங்களாக இந்த மேற்கு தமிழகத்தினுடைய கொங்கு நாடு திகழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று சொன்னால், இத்தனையும் செய்கிற நமக்கு வாழ்வு வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இங்கே வர முடியாமல் போனவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், வரமாட்டேன் என்று அடம்பிடித்தவர்களிடமும் நீங்கள் சொல்லுங்கள், பக்கத்து வீட்டிலே சொல்லுங்கள், உங்கள் தெருவிலே சொல்லுங்கள், உங்கள் ஊரிலே சொல்லுங்கள், உங்களுக்கு பக்கத்து ஊரிலே இருக்கிற சொந்தக்காரர்களுக்கு சொல்லுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். வருகிற தேர்தலிலே நமக்கு அத்தனையும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வலுப்படுத்த வேண்டிய கரங்கள் கொங்கு நாட்டு காவலரின் கரங்களை என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். கொங்கு நாட்டினுடைய எழுச்சி நாயகனின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதை உறுதியெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாக்கு அந்த உறுதி, அதுதான் எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியையோ அல்லது உரிமைகளையோ பெற்றுத்தரும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். இன்னுடைய தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஒரு வாய்க்காலை வெட்டி விவசாயிகளுக்காக அந்த வாய்க்காலை அர்ப்பணித்து விட்டு போன நம்முடைய சொந்தம் பொதுநல சிங்கம் அந்த காளிங்கராயனை போன்ற ஒருவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். உலகம் பூராமும் பசி பஞ்சி பட்டினி என்று காலகிருக்கிற நேரகட்டத்திலே இந்தியா மட்டும் உணவு உற்பத்தியிலே தன்னிறைவு பெற்றிருக்கிறது என்று சொன்னால்
அன்றைக்கு அமைச்சராக இருந்து பசுமை புரட்சி கண்ட நம்முடைய சொந்தம் பாரத ரத்னா சீசை போன்றவர்கள் இன்னொரு முறை இந்த நாட்டிற்கு வர வேண்டும். வெள்ளைக்காரனிடமிருந்து சுதந்திரம் பெற்று இந்த நிலம் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து தண்ணீர் ஈந்த அந்த தியாகி அந்த வீரன் தீரன் சின்னமலையை போன்ற ஒரு வீரன் இந்த நாட்டிற்கு வர வேண்டும். ஏன் உணர்வு பூர்வமாக உள்ள பூர்வமாக ஒன்றிணைந்து இருக்கின்ற உங்களிலே ஒருவர் இந்த நாட்டினுடைய அமைச்சராக முதல்வராக வர வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்தி. நான் வாழ்த்துவதிலேயோ நீங்கள் கைதட்டுவதிலேயோ அரசாட்சியை பிடிக்க முடியாது. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரும் உணர்வு பூர்வமாக வந்திருக்கிறவர்கள். அந்த உணர்வு அந்த உணர்ச்சி நீங்கள் காரியத்திலே செலுத்த வேண்டும் என்பதை சொல்லி இந்த மாநாட்டிற்கு முன்னால் நாம் வெற்றியை பார்த்ததில்லை. ஆனால் இந்த மாநாட்டிற்கு பின்னால் தோல்வி என்பதை நாம் சந்திக்கப் போவதில்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வணக்கம். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாநாடு போக வேணும் தங்கச்சி நம்ம மாமா மச்சான் எல்லாரும் நம்ம கட்சி நம்ம மாமா மச்சான் எல்லாரும் நம்ம கட்சி மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாநாடு போக வேணும் தங்கச்சி நம்ம மாமா மச்சான் எல்லாரும் நம்ம கட்சி அது கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் மாத்து வளர்த்து போட்டு தேவை அணிய நிக்கணும் கள்ளு கடைய திறக்கணும் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும் தென்னை மரத்தை வளர்த்து போட்டு தேவை அணிய நிக்கணும் கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாநாடு போக வேணும் தங்கச்சி நம்ம மாமா மச்சான் எல்லாரும் நம்ம கட்சி அது கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் மாச்சு
தடையில்லா மின்சாரம் தகுந்தபடி கிடைக்கணும் உள்ளூர் பஞ்சுகளே உள்நாட்டுக்கே கொடுக்கணும் தடையில்லா மின்சாரம் தகுந்தபடி கிடைக்கணும் உள்ளூர் பஞ்சுகளே உள்நாட்டுக்கே கொடுக்கணும் தங்கச்சி நம்ம மாமா மச்சான் எல்லாரும் நம்ம கட்சி அது பொங்கு நாடு முன்னேத்த கழகம் மாச்சு சாதிப்படி கணக்கெடுத்து ஒதுக்கீடு வழங்கணும் சாயம் பட்டகாறுகளை சரி செஞ்சு கொடுக்கணும் சாதிப்படி கணக்கெடுத்து ஒதுக்கீடு வழங்கணும் சாயம் பட்டகாறுகளை சரி செஞ்சு கொடுக்கணும் கலாச்சார சீரழிவை கண்டிப்பா தடுக்கணும் கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாநாடு போக வேணும் தங்கச்சி நம்ம மாமா மச்சான் எல்லாரும் நம்ம கட்சி அது பொங்கு நாடு முன்னேத்த கழகம் மாச்சு கொடுக்கணும் வானம் போல ஏறி நிற்கிற சிமெண்ட் விலைய குறைக்கணும் வயதான உழவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் வானம் போல ஏறி நிற்கிற சிமெண்ட் விலைய குறைக்கணும் மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு மாநாடு போக வேணும் தங்கச்சி நம்ம மாமா மச்சான் எல்லாரும் நம்ம கட்சி அது பொங்கு நாடு முன்னேத்த கழகம் மாச்சு
தஞ்சை முருகன் வளர் நாடு சென்னிமலை சிவன் மலையும் செழித்துயரும் நாடு அவிநாசி தீரழகில் வடமிடிக்கும் நாடு ஆடிலடம் கனக சுவை பேரூசி நாடு பவானியும் காவிரியும் கூடும் துறை நாடு பட்டு வண்ண தரை விரிப்பு இட்டளிக்கும் நாடு உலகறிந்த நாடு நொய்யல் நதி மறிக்குழந்து வாசம் நிறை நாடு ருசியாறு திருவாடி ஆறு ஓடும் நாடு ஐயமர அருள் வழங்கும் ஆனைமலை நாடு ஆழியாறு நீலமலை அழகு தரும் நாடு இனிமையான நாடு இது தீ